மிக மிக கவனமா இரு. நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நிமிந்து உட்கார். முதல் பிரேம் சாருக்கு ஒரு குறிப்பு. நான் வந்து இந்த ஒரு 2 மாசத்திலேயே நான் ஒரு 20-22 ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்துட்டேன். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இந்த வார்த்தை சொல்லும்போது 60-70-85% வரைக்கும் தான் நிமிந்து உட்காருவாங்க. பட் விஜயா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் 100% நிமிந்து உட்காந்துருக்கு. சொன்ன உடனே 100% உட்காந்துருக்குங்க. இப்போ சொன்ன பேச்சு கேட்டு உடனே நிமிந்து உட்காந்தீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்தபடியே 2 இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க. அவ்வளோதான், கேட்டுக்கோங்க. கவனம், யார் எதை சொன்னாலும் அதன் மீது கவனம் வை. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் வரும். மீனா மேடம் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த வார்த்தையை. இல்லை இல்லை, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் வாங்கல. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் வேர்ட். டைம் இஸ் டைம், டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்? டைம் உங்ககிட்ட இருக்கா? நாளை பார்த்துக்கலாம். நாளை எப்படி பார்த்துக்கலாம்? உயிரோடு இருக்கணும்ல. இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வருமா? இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்க, அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அந்த வினாடியில ஜெயிக்கணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னா, அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிளமாயிருக்கும், ஜெயித்தது என்ன வீரம்? நான் 56 வயசுல நான் வந்து 23 வயசுல எழுதினியா? ஃபெயில் பண்ணல. டைம் சீஸ் யுவர் டைம் மை டியர் கிட்ஸ், சீஸ் யுவர் டைம். 10th, 11th, 12th படிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறீங்க, இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, 3 வருஷத்துக்கு அப்புறமா யூ கேனாட் என்டர் இன் டு திஸ் கேம்பஸ். இது உங்க ஸ்கூல் இருக்காது, நீங்க படிச்ச ஸ்கூல் தான். சோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. யாராவது சொல்றாங்களா விஜயா இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலான்ட்டு? பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். விஜயா இன்ஸ்டிடியூஷனில், இந்த உலகத்தில் எந்த இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணுறதுனால யாரும் ஜெயிக்கிறது இல்லை. இன்ஸ்டிடியூஷன் சொல்லுதா, நீங்கள் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜெயிச்சு காட்டு. எந்த ஸ்கூலும் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், விஜயா குடும்பம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, உங்களை ஜெயிக்க வைக்காது. ஆனால் ஒன்று செய்யும், நான் இப்ப என்னுடைய அப்சர்வேஷன்ல சொல்றேன், நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த. இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன், உனக்கு அந்த சொல் புரியுதான் பாரு. நான் சொன்னல, 32 வாங்குற வீட்டுக்கு போய் பாரு, பாடம் படிச்சு பாரு. புரியாது, புரியலன்னா என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சு பாரு. புரியலன்னா என்ன பண்றதுன்னு சொன்னல, என்ன பண்றதுன்னு இப்ப சொல்றேன். 32-34 மார்க் நீ வாங்கணும்ல, நீ ஏன் 32 வாங்குற? அவ ஏன் 98 வாங்குற? அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல, அவ்வளவுதானே? அல்லது புரிஞ்ச சப்ஜெக்ட பிரசன்ட் பண்ண தெரியல, அவ்வளவுதானே? பிரசன்ட் பண்ணும்போது எனர்ஜி இல்லை, அதை யோசிக்க முடியல, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளோதானே? நீ பிரித்து பாரு, எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்ப்பா, இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைக்கிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்குது? இந்த ஃபெயிலாக போகிற பொண்ணுக்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது? இந்த 2 குழந்தைகளும் ஒரே குழந்தை தானே, ஒரே ஸ்கூலில் தானே படிக்குது, ஒரே மாதிரி தானே டீச்சர், ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 2 பேர்லையும் ஒருத்தி ஜெயிக்கிறா ஒருத்தி தோக்குறாயே. இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால நான் தோக்குற குழந்தை. ஆனால் நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிள் பார், சிம்பிளாக சொல்கிறேன், உனக்கு புரியுதா பார். கஞ்சி குடிப்பதற்கு இலார் பாரதி, கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை? அடுத்த வரியில் சொல்கிறான், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். ஏன் கஞ்சி இல்லைன்னு தெரியலையா, அதனால கஞ்சி வரலையா? கணக்கு ஏன் வரல, கணக்கு ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா கணக்கு வந்துடும். இங்கிலீஷ் பேச ஏன் வரல, ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். ஏன் வரலன்னு யோசி, உன்னை நீயே நிறுத்து.
எங்க நீ மிஸ் ஆகறன்னு யோசி. Too much of entertainment will lead you to stress. Don't go for too much of entertainment. Entertainment குள்ள போகாத. வாழ்க்கையை உன்னை வளர்த்துகின்ற ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தா அதை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்து. எனக்கு புக் ரீடிங் இட்ஸ் மை என்டர்டெயின்மெண்ட். தட் என்டர்டெயின்மெண்ட் கிவ்ஸ் மீ மணி. 31 நாடுகள் போயிருக்கேன். இப்போ கூட அடுத்த வாரம் அபுதாபி போறேன், அது அடுத்த வாரம் மலேசியா போறேன், அடுத்த மாசம் யூஎஸ் போறேன், அதுக்கு அடுத்த மாசம் கனடா போறேன். ஃபுல்லா ஃபிக்ஸ்டு புக்டு. ஒரு டிக்கெட் கூட என் சொந்த காசுல வாங்கல. தர்மபுரிக்கு வந்ததுக்கும் காசு இளங்கோ சார் தான் பே பண்ற. நான் இல்லை. எது நம்மை தூக்கி நிறுத்துகிறத? எனக்கு ஏன் வரல? எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க. எனக்கு தெரியாது லாரி ஓட்ட, கார் ஓட்ட, லாரி ஓட்ட தெரியாது. ஆனா என்ன, நான் அதே மெக்கானிசம் தான். யாராவது என்னை பார்த்து சொன்னாங்க உனக்கு லாரி ஓட்ட வராதுன்னு, ஒரே நாள்ல வண்டி ஓட்டி சுத்தி காட்டிடுவேன். வராதுன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட. தெரியாதுன்னு சொல், ஜப்பான் நீங்க மொழி பேச தெரியாது. என்ன இப்போ 1 week டைம் கூட கத்துக்கிறேன். கற்றுக்கொள்ள முடியும் நம்மால். அதுக்கு தானே இந்த மூளை. என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிட்ட, என்ன என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், எங்க நானும் கெமிஸ்ட்ரி டீச்சராக தான் வர வேண்டியது. கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம். சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க. ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. கலாட்டா பண்ணுவேன்னு வச்சுக்கோ, ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. நான் பியூர் சயின்ஸ் +2 வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணேன். எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன். இப்படியும்பாங்களா? உள்ளே நுழையும் போது சொல்லுங்க. லைப்ரரிக்கு போயிருப்பேன், ப்ரைஸ் வாங்கியிருப்பேன், கிரவுண்டில் இருப்பேன், நல்லா சூப்பராக ஓடுவேன் நான். இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், நல்லா ஓடுவேன் நான். ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 1994 ஐ எம் அ பெஸ்ட் மார்ச்சர் இன் ஆல் இண்டியா பரேடு. 26th of January டெல்லி இந்தியன் பெட்டாலியனுக்கு ஃபோட்டோ இருக்கு, அனுப்புறேன். காலேஜில் சேர்மன், லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர், ஹோப்லெஸ் மங்களா அப்படியே பார்ப்பேன் உங்களை. எப்படிடா இந்த, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள பகச்சிக்காத. அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிரு. அப்படிதான் ஜெயிக்கிறது. நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர், அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். பதில் இவ்வளவுதான் தர முடியும். இப்ப பாரு, நான் ஒரு சொல் சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. நான் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை முடிஞ்ச வரைக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன். இப்போ நான் சொல்கிற சொல் உனக்கு புரியுதான்னு பார். சொல் தானே, எது எது சொன்னாலும் உனக்கு புரியுமா? தமிழில் புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? புரியுமா? சிம்பிள் சிம்பிள் ஸ்போக்கன் தமிழில் சொன்னால் புரியுமா? பேச்சு தமிழில் சொன்னால் புரியுமா? எல்லாம் புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிச்சா? முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? சும்மா ஏன்னு சொல்லக்கூடாது. புரியலன்னா புரியலன்னா சொல்லி தருவேன், விட்டுட்டு போயிருவேன். புரியல தானே இப்ப சொல்றேன் பார். இது என்னது? நான் யாரு? சரியா சொல்லு. இப்ப நான் யாரு? அதுவா? அது என்னது? நானு? சரி, ரெண்டும் ஒண்ணு. என்ன பின்னால ஒரு வாட்டி ஒரு பையன் பேசினான், பேசுறதே கேட்கல, ஸ்பீக்கர் லூசு,
ஸ்பீக்கர், ஓகேவா? ஐ எம் அ ஸ்பீக்கர். இது என்னது? எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 30-33 வருஷமா பேசுறேன், 25 வருஷமா தெரியணுமா இல்லையா? அது என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் விஜயா ஸ்கூலுக்கு வரேன், வந்து காரில் பந்தவ இறங்கி உள்ள அப்படி போகிறேன். எல்லாருக்கும் பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க மேடம், வாங்க. எங்கள் சேர்மன் இருக்கார்ல, இளங்கோ சார். மேடம், நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க? ஆமாம் சார், வாங்க சார். ஒரு டவுட்டு சார். என்ன என்ன ப்ரொஃபஸர் சொல்லு. நான் பேச போகும்போது சார், என் முன்னால் ஏதோ ஒன்று கருப்பாக வைக்கிறாங்க சார். அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, டோன்ட் வரி. இல்லை சார், அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்குது சார். அது 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 வச்சாதான் சார் பேச்சு கேட்குது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். எதை பற்றி பேசுகிறீங்க மேடம்? தெரியல சார், அது மைக். பின்னால் திரும்பி பார்த்தார், யாராவது பார்க்குறாங்க. பெரிய பேச்சாளர்னு இந்த அம்மாவை கூப்பிட்டு மைக்குனா என்னன்னு தெரியல. அந்த அன்னியன் படத்தில் அவன் கத்துவான்ல, டிடிஆர் அப்படின்ட்டு அப்படி கத்துனார் ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டார். அங்கே நம்மக்கு என்ன சொல்கிறது, மைக்னா என்னன்னு தெரியல. ஏய் முட்டாள் பெண்ணை, மைக்னா என்னன்னு தெரியாது. என் ஃபிசிக்ஸ் டீச்சரை வச்சு கற்றுக்கோ. உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் தெரியும்ல, சிக்கனா எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னு வச்சு எடுத்தார் கிளாஸை. எலக்ட்ரான் புரோட்டான் என்ன சொன்னார், ராமன் போல சீதை போல, எனக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொன்னார். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் பழைய வார்த்தையை கொண்டு வர உனக்கு புரியுதாப்ப. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட, ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அந்த அம்மா என்னை திட்டோம், என்னை குறை சொல்லும், என்னுடைய பரம்பரையாக இழுத்து வெளியில் போட்டுரும். என் கிளாஸில் வேற என்னை ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நான் பந்தா காட்டிகிட்டு இருக்கிறேன். ஏய் குடாக்கு லூசர் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால டவுட்டு கேட்காம உட்காராத. என்ன வேணாலும் திட்டுட்டோம், டவுட்டுனா கேட்டுடு. புரியலல்ல, கேட்டுடு. ஏய் இதை நீ ப்ளஸ் ஒன்லேயே படிச்சிருந்த, படிக்கலை சொல்லி கொடு. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல சொல்லி கொடு. ஸ்டாஃப் ரூம்க்கு வா, வரேன் சொல்லி கொடு. உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரேன் சொல்லி கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, வெளியில போய் எழுதிக்கிறேன் சொல்லி கொடு. எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே, வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால், நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை.